Hello students, in the video, 12th chemistry chapter 9, electrochemistry, electrochemical cell. The electrochemical cell is chemical energy, electrical energy, electrical energy, chemical energy. The pair is electrochemical. Electrical is chemical energy, chemical energy is electrical energy. The setup is electrochemical cell. There are two types. One is galvanic cell, or voltaic cell, and one is electrolytic cell. In the galvanic cell, spontaneous chemical reaction. Spontaneous is automatically a chemical reaction. So, the chemical reaction electric current generates. That is the galvanic cell. That is ஒரு chemical energy, ஒரு chemical reaction மூலமா உருவாகக்கூடிய அந்த எனர்ஜி கரண்ட மாத்துறாங்க electrical energy மாத்தக்கூடிய conversion தான் galvanic cell. ஜெனரலா batteries னு சொல்வாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய batteries எல்லாம் என்னது? அது ஒரு chemical reaction நடக்குது. அதன் மூலமா ஒரு electrical energy produce ஆகுது இல்லையா? சோ அந்த மாடல் தான் இது. Electrolytic cell னா என்னன்னா இப்போ external நம்ம கரண்ட கொடுக்கறோம். கரண்ட் ஒரு electrical energy கொடுத்து ஒரு non spontaneous அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரியாக்ஷன் நடக்காது பட் நம்ம கரண்ட் கொடுக்கிறது மூலமா அந்த ரியாக்ஷன் நடக்கும் சோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்து ஒரு கெமிக்கல் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணக்கூடியது தான் இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல் சோ நீங்க ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கிறது கால்வானிக் செல்ல கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும் எலக்ட்ரோலைட்டிக் செல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா மாறுது நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக்ஸ்ல கண்டக்டிவிட்டி செல்ல பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா கண்டக்டிவிட்டி செல் செட்டப் எப்படி இருக்கும் இப்போ எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும் ஒரு கண்டெய்னர்ல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குனா அதுல ரெண்டு எலக்ட்ரோடு ஒன்னு ஆனோடு ஒன்னு கேத்தோடு போடுறோம் சோ அங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறது மூலமா கரண்ட் பாஸ் ஆகும் இல்லையா சோ அந்த கண்டக்டிவிட்டி செல் எதுக்கு பயன்படுது இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இல்லையா இந்த எலக்ட்ரோலைட் எந்த அளவுக்கு கரண்ட பாஸ் பண்ணுது இதோட கண்டக்டிவிட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்றது தான் கண்டக்டிவிட்டி செல் இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல் எப்படி இருக்கும்னா ரெண்டு செப்பரேட்டான எலக்ட்ரோட்ஸ் வச்சிருப்பாங்க தனித்தனியான எலக்ட்ரோடு இதுல ஒவ்வொன்றிலும் தனித்தனியா எலக்ட்ரோடு இருக்கும் சரியா இது கூட வோல்ட் மீட்டர் ஜாயின் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி salt bridge இருக்கும் இந்த மாதிரி salt bridge சோ இந்த மாதிரி செட்டப்ல தான் எலக்ட்ரோகெமிக்கல் செல் இருக்கும் இதோட யூசஸ் என்னது கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா மாத்தும் சோ இந்த செட்டப் இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இந்த எலக்ட்ரோட்ஸ்ோட வேலை என்ன ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எப்படி நடக்குது இந்த salt bridgeனா என்ன இதோட வேலை என்ன கால்வானிக் செல்னா என்ன எலக்ட்ரோலைட்டிக் செல்னா என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த கிளாஸ்ல டீடைல்டா பார்ப்போம்